இந்த பக்கம் நான் கேட்கறேன் அண்ணே, நீ ஒரு விஷயம் இந்த பக்கம் நான் கேட்கறேன் அண்ணே, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாளைக்கு அமெரிக்கால ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இங்கிருந்து குழு அனுப்புவீங்களா? நாளைக்கு பிலிப்பைன்ஸ்ல புயல்ல ஒரு தமிழனுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கிருந்து குரூப் அனுப்புவீங்களா? ஜப்பான்ல ஒரு தமிழனுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கிருந்து குரூப் அனுப்புவீங்களா? இதற்குத்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக இருக்கிறது. வெளியுறவுத்துறை வந்து இந்த மாதிரி மைக்கில் பேசி வாட்ஸ்அப் கால் பேச வெளியுறவுத்துறை பண்ண முடியாது. அதில் ப்ரொஃபஷனல்ஸ், ஹார்டு கோர் ப்ரொஃபஷனல்ஸ். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து 40 ஆண்டு காலம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வேலை செஞ்சவர். இதெல்லாம் வந்து சும்மா நான் வாட்ஸ்அப் காலில் பேசினா இங்கே வந்து ஒரு டைலாக் கொடுத்தேன், பில்டப் கொடுத்தேன், அப்படிலாம் வெளியுறவுத்துறை என்பது ரொம்ப சூசகமாக நுணுக்கமாக செய்ய வேண்டிய ஒரு பணி. டவலை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஒரு வர்ற பஸ்ல வந்து ஒரு போட்டோ ஓட்டிக்கிட்டு நாங்க காப்பாத்தினால வெளியுறவுத்துறை கிடையாது. இதெல்லாம் ஹார்டு கோர் ப்ரொஃபஷனல்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னுடைய பிளேன், மிகப்பெரிய விமானம் நம்ம இருக்கிற C-17 ஆபரேஷன்ல இருக்கு. தனியார் விமானத்தை அரசு கம்பல் பண்ணி ஆர்டர் பண்ணி ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, கோஏர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. 4 அமைச்சர்கள் அங்க போய் அரசு பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. சும்மா டைலாக் பேசல என்ன வரும்? அதுக்கு இவங்க போய் உள்ளூர்ல இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகளுடைய பெற்றோர்களை சேர்ந்து இந்த அரசு சந்திச்சது, அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மாவட்ட கலெக்டர் கூட்டிட்டு போய் குழந்தைகளுடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதா இவங்க வேலை? அதை விட்டு விட்டு இவங்க பிளேன் ஏறி அங்க போய் ஸ்லோவாக்கியாவோ வார்சாக்கோ போலாண்டுக்கோ போய் என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் பிளேயிங் டு கேலரி. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், சும்மா அந்த மீடியா நண்பர்களுக்கு ஒரு செய்தி கொடுப்பதற்காக நடத்தப்படுகின்ற வித்தையோ தவிர உண்மையாலுமே மனசாட்சிப்படி இந்த அரசு தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும், இந்த வேலை செய்யறாங்களா அப்படின்னு. அதாவது சிஎம் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இதுவரை ஒரு முறையினாச்சு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஆக்கப்பூர்வமாக ஒரு முறை பேசியிருக்கின்றார், ஆக்கப்பூர்வமாக. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் என்ன தெரியும் உங்களுக்கு? உலகத்தில் ஏதாச்சும் ஒரு அரசியல் தலைவர், ஒரு பிரதமர், ஒரு பிரசிடென்ட்டு ஒரே நேரத்தில் போர் நடத்தக்கூடிய 2 நாட்டினுடைய தலைவர்கள்ட்ட பேசக்கூடிய மாண்பு எத்தனை தலைவருக்கு இருக்கு? நினைத்த நேரத்தில் ஃபோன் எடுத்து ரஷ்ய பிரசிடென்ட் புட்டின் அவர்களுக்கு உலகத்தில் எத்தனை தலைவர்கள் ஃபோன் எடுத்து பேச முடியும்? 6 மணி நேரம் விண்டோ வாங்கி கொடுக்க முடியும்?